ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்ம சேனல் தீரன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பக்திமயமான விளாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆட்டமே வேற. வண்டிக்கு வீட்லேயே வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பாபா கோயிலுக்கு போனோம். இன்றைக்கி வியாழக்கிழமை, அதுக்கப்புறம் பௌர்ணமி, தைப்பூசம் எல்லாமே இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பாபா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட மாட்டாங்க, அதனால் இங்கிருந்து அப்படியே எடுத்துக்கிறேன். பாபா கோயிலில் வந்து மதியான ஆரத்தி, அதுக்கப்புறம் நைட்டு பௌர்ணமி பூஜைலாம் இருக்கும்ல, அதுக்கு டெக்கரேஷனுக்காக அந்த சின்ன பசங்க ரெண்டு பேரும், அந்த அண்ணா மூணு பேரும் அழகாக செஞ்சிட்ருந்தாங்க. அந்த தென்ன உள்ள இதில் பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாபா கோயிலில் ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. அப்படியே நேராக நம்ம குலதெய்வம் கோயில், கவுண்டத்தா கோயிலுக்கு வந்துட்டோம். பாபா கோயிலில் வந்து ரெண்டு எலுமிச்சம்பழத்தை வந்து பாபா பாதத்துக்கிட்ட வச்சு தர சொல்லி அதை வண்டியில் வச்சுட்டோம். இங்கே குலதெய்வம் கோயிலில் வந்து வண்டிக்கு பூஜை போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஐயரை காணோம், கோயிலில் யாருமே இல்லை. நாங்கள் போகிற டைமில் நாங்கள் ஒரு 10-11 மணிக்குள்ளே போனோம். இன்றைக்கி பௌர்ணமிங்கிறதுனால பௌர்ணமி பூஜை பண்ணுறதுக்கு வருவாங்க எனக்கு தெரியல. காலையில் நேரமே வந்து பூஜை பண்ணிட்டு போயிட்டாங்களாட்டு இருக்குது. சரி, நாங்கள் ஆரம்லாம் வாங்கி வந்திருந்தோம், அதை பிள்ளாருக்கு போட்டு நாங்களே வண்டிக்கு நாங்களே பூஜை பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஆரத்தை வந்து சாமிக்கிட்ட வச்சுட்டு வந்துட்டோம். அவங்க வந்தாங்கன்னா கவுண்டத்துக்கு போட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி குலதெய்வத்துக்கிட்டேயும் எலுமிச்சம்பழம் வச்சு ஒன்று வீட்டு முன்னாடி கட்டியாச்சு, ஒன்று வண்டியில் வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எப்போ சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா. என்றும் அன்புடன், தீரன் பிளாக்ஸ்.